புத்தக பரிந்துரை. இதில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழர்க்கென்று தனியாக இசை என்று ஒன்றும் கிடையாது, அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவல் வந்துவிட்டது. அதை ஏற்க மறுத்த ஒரு தமிழர் ஆராய்ச்சியின் மூலம் அற்புதமான கர்ணாமிருத சாகரம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதில் அவர் ஆராய்ச்சி மூலம் கண்டெடுத்து சொல்லிய விதம், அதன் கருத்து நம்மை பெருமை கொள்ள செய்யும். அதுவரையில் நம்ம கர்நாடக இசைதான் இங்கே மோஸ்ட் கிளாசிக்கல் இசை என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அதில் இன்னொரு சின்ன திருத்தம், அது எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது, பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் கர்நாடக சங்கீதம்னு சொல்லாத, அது என்னமோ கர்நாடகா அந்த மாதிரி வருது, அல்லது கர்நாடகம் அப்படிங்கிற அர்த்தம்லாம் வருது, கர்நாட்ட சங்கீதம், செவிக்கினிய சங்கீதம், அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா சிலப்பதிகார காலகட்டத்திலிருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் எடுத்திருக்காரு. அதாவது ராகங்களுக்கு அடிப்படை தமிழ் பண் என்பதை நிறுவி இருக்கிறார். ஏன்னா இந்துஸ்தானி சங்கீதத்துக்கு கூட தமிழ் பண் ஒரு அடிநாதமாக இருந்திருக்கலாம் என்று அதில் நிறுவப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் அப்ரஹாம் பண்டிதர், தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை அவர். நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய அப்ரஹாம் பண்டிதரை பற்றிய இந்த புத்தகத்தை எழுதியவர் எனக்கு தெரிந்தவர் திரு நா மம்மது அவர்கள். அவர் எழுதிய அப்ரஹாம் பண்டிதர் என்ற புத்தகத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்ணாமிரத சாகரம், அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட படுத்திக்கலாம். யான் பெற்ற இன்பம் அறிவு உங்களுடைய இதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் என்பதனால் இதை நான் பரிந்துரைக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அபாயமில்லாத சேஃப் தீபாவளியாக, உடல் நலவ குறைவு உள்ளவர்கள், குழந்தைகள் இவங்கள்லாம் அதிர்ந்து எழுந்திருக்கிற அளவுக்கு பட்டாசு வெடிக்காமல் ஜாக்கிரதையாக அதையெல்லாம் செய்து மகிழ்ந்து இருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.